சுற்றுலாத்துறையை பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு திருச்சிக்கு ஏதாவது பண்ணுறான்னா நான் பார்க்குறேங்கிறான். தம்பி, உங்களுக்கு தேவையான வேலைகளை எங்கள் இலாக்கா செய்யும், எங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் செய்து தாருங்கள் என்று கேட்டு. ராஜேஷ்குமார், மதிவேந்தன் இருவரும் இதை எப்படியும் சிறப்பான முறையில் இதை செய்துத்தர வேண்டும் என்று அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்பது பெரிய முயற்சி. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு இந்த ஒப்பந்தக்காரர் என்ன சொன்னார் என்று நான் கேட்டேன். அருகில் அழைத்து 18 மாத காலம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆனால் 10 மாதத்தில் இதை கட்டித்தந்து உங்களுக்கு நான் பயன்பாட்டுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிஎஸ்கே பையன், அவர் எங்கள் ஊரில் கல்லூரியெல்லாம் வைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் 10 மாதம் முதல் கட்டமாக 20 கோடி, அடுத்த கட்டமாக 20 கோடியும் நிச்சயமாக உடனடியாக விடுவிக்கப்படும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் கொசவம்பட்டு ஏரிக்கு கொடுத்துருக்குற 6 கோடிக்கு எங்கள் 40 கோடி கேட்டால் 6 கோடி தான் கொடுக்குறீங்கன்னு, அதையும் உங்களுக்கு விரிவாக்கி தருவதற்குரிய நிதியை நிச்சயமாக உங்களுக்கு ஒதுக்கி தருவோம் என்ற நிலையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் நம்முடைய ராஜேஷ்குமார் சொன்னார் இணைப்பு சாலைகள், நால் வழி சாலை. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் முதலைப்பட்டி வரை 1 கிலோமீட்டர், இதிலிருந்து துறையூர் சாலை 9 கிலோமீட்டர், நிலம் எடுக்கிற பணி கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது, விரைவிலே முடித்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10 மாத காலத்திற்குள்ளாக அதை முடித்து அதையும் பயன்பாட்டு கொண்டு வந்து அந்த அமைச்சரோடு பேசி, மாண்புமிகு வேலு அவர்களோடு பேசி விரைவுபடுத்தி நிலைமை கையகப்படுத்தி மாவட்ட ஆட்சியர் தந்து விடுவாரானால் அந்த பணியை முடிந்தால் முழுமையாக இந்த பேருந்து நிலையத்தினுடைய வேலை முடியும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக ராஜேஷ்குமாரும் சொல்வார், நானும் அவரோடு இருந்து சொல்லி அந்த வேலையை முடிப்பதற்குரிய பணியை எடுத்துக்கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய ராஜாஜி அவர்கள் சேலம் நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் அப்படி நகர்மன்ற தலைவராக இருந்தபோது நமது சேலத்தில் இருக்கிற வீரபாண்டி ஏரியிலிருந்து தான் குடி தண்ணீரை நாமக்கலுக்கு இந்த ராசிபுரத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள் கடந்த காலத்தில். இப்போது அந்த ஏரியை, அந்த வீரபாண்டி ஏரியை செப்பனிட்டு மறுபடியும் அந்த 2300 ஏக்கர் இருக்கிற ஏரியை செப்பனிட்டு நீர் தேக்கி விவசாயத்திற்கும் குடித நீருக்கும் வருவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் 100 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அல்ல, உங்களுக்கு இயற்கையாகவே நிலத்தடி நீரும் இயற்கையாக ஏரியிலிருந்து வர தண்ணீரும், இனி எந்த காலத்திலும் ராசிபுரம் நாமக்கல் பகுதியிலே குடித நீர் பஞ்சமே இல்லை என்கிற அளவிற்கு நெல் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நான் இங்கே இந்த பேருந்து நிலையம் அமைப்பட்டு 2021-22 நம்முடைய தளபதி அவர்கள் 13 பேருந்து நிலையங்களுக்கு 250 கோடியே 31 லட்சம் ரூபாய் அனுமதி தந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 2022-23 23 பேருந்து நிலையங்களுக்கு 417 கோடி 61 லட்சம் ஆக 667 கோடியே 92 லட்சம் இந்த பேருந்து நிலையத்தில் 21-22, 22-23 அனைத்து நகரங்களிலும் பேருந்து வசதி செய்வதற்காக மாண்பு முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள். இது தவிர 980 கோடி திருச்சிக்கு மட்டும் தந்திருக்கிறார்கள் பேருந்து நிலையத்திற்கு. இதை தவிர இங்கே நாமக்கல் பேருந்து நிலையம் சொன்னேன், நாமக்கல் நகராட்சியில் 21-22 கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம், சாலைகள் மேம்பாடு, 2 குளங்கள் உள்பட கிட்டத்தட்ட 2 பூங்காக்கள் உள்பட 60 கோடி ரூபாய் போன ஆண்டு மட்டும் பணம் கொடுத்துருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கு பணம் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு தான் நேற்று 110 விதியின் கீழ் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். நகராட்சித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் பெரிய அறிவிப்பை நேற்று தந்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர். அப்படி தருகின்ற போது நம்முடைய நகராட்சித்துறைக்கு மட்டும் 10,000 கோடி சாலை மேம்பாட்டுக்காக மட்டும் தந்திருக்கிறார்கள். 2400 கிலோமீட்டர் நகரப்பகுதிகளில் இருக்கிற சாலையை விரிவாக்கம் செய்வதற்கும், 14,382 கிலோமீட்டர் சாலையை சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற முன்னேற்றுவதற்கும் அதற்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி மொத்தமாக நேற்று ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இது படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிற நிதியோடு சிறப்பு நிதியாக இந்த தொகையை நான்கு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே நகரத்தில் தலைவர், நகராட்சி தலைவர், ஆணையர்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு எந்த பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்டு என்று நான் கேட்டு ஆய்வு செய்து போயிருக்கிறோம். வெகு விரைவில் அனைத்து பணிகளுக்குரிய ஆணைகள் வழங்கப்படும், விரைவில் பணி தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும், விரைவில் உங்களுக்கு அந்த பணங்கள்லாம் வந்துவிடும். எனவே இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நகராட்சித்துறையில் கலைஞர் மேம்பாட்டு திட்டத்துக்கு 1,000 கோடி தனியாக தருகிறார்கள்.
மூலதன மானிய நிதியிலிருந்து 500 கோடி தருகிறார்கள். சாலைகள் மேம்பாட்டு நிதி 400 கோடி, நமக்கு நாமே திட்டத்தில் 200 கோடி, ஆக 2100 கோடி இந்த சாலைகள் மேம்பாட்டுக்காக எப்போதும் ஒதுக்குகிற தொகையும் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் தந்திருக்கிறார்கள். எனவே நகராட்சியை பொறுத்தளவு எங்களுக்கு தலைவர் தட்டிற்கு இட்டிருக்கிற ஆணை என்னவென்று சொன்னால், சாலைகள் சரியாக இருக்க வேண்டும், இருபுறமும் அதற்கு காவா கட்டி கழிவுநீர் போகிற வழியில் இருக்க வேண்டும், லைட்டு லை விளக்குகள் சரியாக இருக்க வேண்டும், கழிவுநீர் செல்கின்ற பாதை சரியாக இருக்க வேண்டும், கழிவறைகள் சரியாக இருக்க வேண்டும், அனைத்து சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்று அந்த முறையிலே தான் சென்னையில் இருக்கிற திட்டங்களைப் போல அனைத்து நகராட்சிகளிலும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். மொத்தம் தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள் இருக்குது. சென்னை மாநகராட்சி பெருநகர மாநகராட்சியோடு சேர்ந்து 138 நகராட்சிகள் இருக்கிறது, 490 பேரூராட்சிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 கோடி மக்கள் இந்த இடத்துல மட்டும் வசிக்கிறார்கள். 2011 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 48% இருந்த மக்கள் தொகை இன்றைக்கு 60% மேலாக நகர்ப்புறத்தில் மட்டும் இருக்கிறார்கள். அதை தான் கருத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு முறை சென்னையில் அவர் இந்த ஒலிம்பியாட்ட கேம்ஸ் நடக்கின்ற போது அங்கே போயிட்டு வந்தபோது சொன்னார், எங்களுக்கு சொன்னார், நான் ஈசிஆர் ரோட்டிலே போனேன், அனைத்து இடங்களிலும் வளர்ந்து இருக்கிறது, எனவே புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்கள் உடனடியாக சென்னைக்கு உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். கூட்டு குடிநீர் திட்டம் மட்டுமல்ல, இயற்கையாக குளங்களை மேம்படுத்தி மழைநீரை சேகரிக்கிற அந்த பணியும் செய்ய வேண்டும் என்று உத்தரவு தந்திருக்கிறார்கள். எனவே சென்னைக்கு ஏற்கனவே கடல் நீரை குடிநீராகும் திட்டங்கள் 100 எம்எல்டி 2 இருக்கிறது, 100 எம்எல்டி 1 150 எம்எல்டி புதிதாக ஒன்று உருவாக்கி விரைவில் பயன்பாட்டிற்கு வருகிறது, 400 எம்எல்டி இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆக சென்னையினுடைய ஒரு நாள் தேவை இன்றைக்கே தேவை 1300 எம்எல்டி, 1000 எம்எல்டி அளவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இன்னும் 30 ஆண்டு காலம் கழித்து எவ்வளவு தண்ணீர் தேவை என்று அறிந்து அந்த பணியும் இந்த துறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இங்கே நம்முடைய நாமக்கல் நகராட்சிக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 669 ஊரக குடியிருப்புகள், ஆலம்பாளையம் படவீடு பேரூராட்சிகள் மற்றும் சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்கான கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட 399 கோடியே 46 லட்சம் செலவில் கிட்டத்தட்ட 98% பணி முடிந்து விரைவிலே உங்களுக்கு வழங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்க இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் நகராட்சி 8 பேரூராட்சிகள் மற்றும் 523 குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 854 கோடியே 37 லட்சம் செலவில் அந்த பணிகள் டெண்டர் ஒப்பந்த புள்ளி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் திட்டம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆட்டோ நகர் அந்த பகுதியில் 37 கிராம குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 5 கோடியிலே பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிதாக ஆய்வில் இருக்கக்கூடிய திட்டங்கள், ஜல்ஜீவன் திட்டத்தில் நாமக்கல் மாவட்டம் மல்லாசமுத்திரம் எலச்சிப்பாளையம் மற்றும் பரமத்தி ஒன்றியங்களை சார்ந்த 547 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 329 கோடி ரூபாய் செலவில் அது ஆய்வில் இருக்கிறது. ஆய்வு முடிந்து திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான நிதியை பெற்று அந்த திட்டமும் ஆரம்பிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே முழு மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதும், அனைத்து பகுதிகளுக்குள்ள சாலைகளை விரிவாக்கி தருவது சரியாக்கி தருவதும், அனைத்து பகுதிகளிலும் பேருந்து நிலையங்களை அமைத்து உங்களுக்கு தருவதும், அனைத்து பகுதிகளிலும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை மக்களுக்கு நேரடியாக விநியோகிக்கின்ற வகையில் உங்களுக்கு சந்தைகளை உருவாக்க தருவதும் எங்களுடைய பணியாக நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் அனைத்தையும் ஒரு முற்றிலும் வளர்ச்சியடைந்த ஒரு மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே எங்களுடைய மதிவேந்தன் வந்து இங்கே பேசினார், மாயவன்லாம் எங்களோட சட்டமன்றத்திற்கு வேட்பாளராக இருந்து வெற்றி வாய்ப்பில்லை, அவருடைய மகன் இன்றைக்கு மந்திரியாக இருக்கிறார், மகிழ்ச்சி தான், அது ராஜேஷ்குமார்லாம் அவருக்கு இருக்கிறார். எனவே அவன் பாரு கூட்டம் சுற்றுலாத்துறையை பார்த்துக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு திருச்சிக்கு ஏதாவது பண்ணான்னா நான் பார்க்குறேங்கிறான், நீங்கள் தான் சொல்லணும். எனவே அந்த நல்ல ஆள், நல்ல பையன், அதை பற்றி எங்களுக்கெல்லாம் எந்த மாற்றி எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்தார்கள் என்று சொல்கிறேன். தம்பி, உங்களுக்கு தேவையான வேலைகளை எங்கள் இலாக்கா செய்யும், எங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் செய்து தாருங்கள் என்று கேட்டு இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து
விரைந்து இந்த பணியை முடித்து உங்களுக்கு விரைந்து பணிகளை முடித்து உங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.